At this point, India's field is unpredictable. Ahmed is on the wicket. He goes for a shot. The ball is up in the air. And it's a six. Ahmed century adikka pora. ஒன்னு சொல்ல முடியாது. சிச்சுவேஷன் எப்ப வேணாலும் ஏற்ற இறக்கமா மாறலாம். அப்படியா? ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் மாதிரியே தானே? ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல எந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு? மாமா, இப்ப நீங்க தான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் னு நினைச்சுக்கோங்க. குட் ஸ்டார்ட் சுப்பு. தர்ட் பால் அ ஷார்ட் பால். அட, நீ என்ன பா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப நான் உங்ககிட்ட அமித் கேட்ச் அவுட் ஆயிட்டான்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்களுடைய பிபி ஹை ஆயிடுச்சு. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட நோ பால்னு சொன்னா உங்க பிபி நார்மல் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? இதோட அர்த்தம் என்னன்னா, எப்படி இப்போ உங்களுடைய பிபி அமித்தோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ரியாக்ட் ஆகுதோ இதுவும் அதே மாதிரிதான். ஈக்விட்டி ஃபண்ட்ஸும் பலவிதமான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால ரியாக்ட் ஆகுது. எப்படின்னா, சேஞ்சஸ் இன் கவர்மெண்ட் பாலிசிஸ், ரெகுலேட்டரி பாலிசிஸ், கம்பெனி பாலிசிஸ், இல்லைனா சேஞ்ச் இன் மேனேஜ்மெண்ட். இது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் இஷ்யூஸும் குளோபல் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸும் விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் ஈக்விட்டி மார்க்கெட்டை வோலடைல் ரிஸ்கா மாத்திடுது. சரி 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 சரி, கிரிக்கெட் மாதிரியே தான். சிச்சுவேஷன் எப்ப வேணும்னா ஏற்றம் அல்லது இறக்கம் ஆகலாம். ஆனா நீங்க ரொம்ப நாளா இதையே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாலட்டிலிட்டி மேனேஜபிள் ஆயிடும். அப்புறம் என்ன, ரிட்டர்ன்ஸும் ஸ்டெபிளைஸ் ஆயிடும். வெல் பிளேட் சுபு. என் பிபி எப்படி இருக்கு? பிபி சரியா இருக்கு சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் சரி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.